யஜதர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முஹுர்முஹு. நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகத் ஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராமகிருஷ்ணாய. பக்தர்கள் பலமுறை கூறுவதுண்டு, நம் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறோம், ஆனால் பல நேரங்களில் அதற்கான ஒரு வழி, எதுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அதுக்கான வழி கிடைக்க ரொம்ப லேட் ஆகுது, அந்த வழியே கிடைக்கிற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில பேர் அந்த பிரார்த்தனை செய்வதையே குறைச்சிடுறாங்க இல்லை நிறுத்திடுறாங்க, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆகுதுன்னா இப்போ கடவுளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு ஒரு பதில் அவங்களே தேடிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நமது கஷ்டங்கள் சுகங்களுக்கு நமது முன்வினை பயன் கர்ம வினைதான் காரணம் என்பதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய வினைக்கேற்ப அவர்களுக்கு ஜென்மம் அமைகிறது, வாழ்க்கை நடக்கிறது, அனுபவங்கள் எல்லாமே ஒரு இறைவனுடைய டைரியில் எல்லாமே எழுதி வச்சிருக்கும். இன்னைக்கு இப்படி இருக்கு, இன்னைக்கு இங்கே போகணும், இவங்களை சந்திக்கணும், இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள், எப்படி நாம் பிளான் பண்ணி ஒரு டைரியை பிளான் பண்ணுறோமோ, இன்னைக்கு அங்கே போகணும், அந்த மீட்டிங்க்கு போகணும், இன்னைக்கு இங்கே வேலைக்கு போகணும், 6 மாதம் கழித்து சம்மர் வெக்கேஷனுக்கு அங்கே போகணும், இல்லை இந்த கோயிலுக்கு போகணும், நம்ம டைரி ஒன்று எழுதி வச்ச மாதிரி இறைவனுடைய டைரி நம்முடைய வினைக்கேற்ப எழுதி வச்சிருப்பாங்க. அதனால கடவுளை நமக்கு பிடிக்கலேன்னு நம்ம ஒரே முறை சொல்றதுல அவ்வளவு பொருத்தமா அது இருக்காது. ஆனா இறைவனுக்கு நமக்கு பிடிக்கலங்கிறது நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கட்டத்துல நாம நம்மளை இந்த சுக துக்கங்களில் இருந்து வெளியில வர்றதுக்கு நம்மளை என்ன பண்ணணும், எப்படி உயர்த்தணுங்கிறத குருதேவர் கூறுகிறார். என்ன குருதேவர் யாரெல்லாம் அவர் பார்த்திருந்தாரோ அவர்கள் பல வினை பயன்களோடு அவங்க வந்திருந்தாங்க, நல்லவர்கள் வந்திருந்தாங்க, அவர்களுக்கு ஒரு டச் பண்ணி அவர்களை ஒரு உயர்ந்த வழியில வழிகாட்டினார். தீயவர்களும் வந்திருந்தனர், பாவிகளும் வந்திருந்தனர், அவர்களையும் அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றார். அப்படின்னா தப்பு செஞ்சாலும் பகவான் உடனே நம்மளை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த நிலை கொண்டு வருவார்னா, ஆனால் அங்கே அவர் குருதேவர் சில விஷயங்களை சொல்றார். இறைவனை இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இனிமேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இறைவனிடம் முழுசா சரணடைஞ்சால் இறைவன் நமது பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம்,
முருகன் ஸ்ரீடர் கிரீஷ் கோஸ் மிகப்பெரிய பாவியாக இருந்தவர் குருதேவரிடம் வரும்போது அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வந்தார். நீ தான் பகவான், நீ உன்னுடைய அவதாரங்களிலும் பழைய அவதாரங்களிலும் அவர் சைத்தன்யரை கோட் பண்ணி சொல்கிறார், அந்த ஜக்காய் மத்தாய் இவங்களுக்காக நீ அந்த பாவிகளையே நீ உயர்வடைய செய்தா என்னை கூட நீ பண்ண முடியாதா? நீ என்ன சொல்றாரோ நான் செய்கிறேன், என்னை காப்பாத்துன்னு சரணடையும் போது குருதேவர் அவர் பொறுப்பேற்றுக்கிறார். அது மாதிரி நிறைய சீடர்கள் அவருடைய சீடர்களுக்கு அது கிடைக்குது. கீதையில் என்ன சொல்லுது, யாரெல்லாம் இறைவனுக்கு பிரியமானவர், ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில் அந்த பக்தி யோகத்தில் கடைசி பாகத்தில் சொல்லுவார் எப்போதுமே, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்பித மனோபுத்தி யோ மத்பக்த சமே பிரியா. இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்லோகங்களே இவர் கூறி இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னொன்னு சொல்லுவார், இன்னும் ரெண்டு, யஸ்மானோ விஜதே லோகோ லோகோனா விஜதே சய அர்ஷாமர்ஷபாயத்வேகை முக்தோய சசமே பிரியா. இப்படி கிருஷ்ணர் நாலஞ்சு ஸ்லோகத்தில் தெளிவுபட கூறுறார், யாரெல்லாம் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு. இப்படி குருதேவர் சொல்கிறாரோ, குருதேவர் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு, யாரெல்லாம் தனது தவறுகளிலிருந்து விலகி இறைவனை சரணடைகிறேன் என்று யாரெல்லாம் சங்கல்பம் எடுத்து வருகிறார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு அவர்கள் இறைவனுக்கு பிரியமானவர்கள் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவுபட சொல்லியிருக்கிறார். நம்ம படித்த இந்த ஸ்லோகங்களின் சாரம் என்னன்னா, எவன் எல்லா உயிர்களிடமும் வெறுப்பில்லாதவனோ, இது சங்கராச்சாரியரும் பல இடங்களில் கூறியிருக்கிறார், யார் மேலேயும் கோபப்படாமல் இருப்பானோ அவனே இறைவனுக்கு மிகவும் நெருங்கியவன் என்று. இங்க பகவான் கூறுகிற எவன் எல்லா உயிர்களிடமும் வெறுப்பு இல்லாதவனோ, தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவனோ, காரணமின்றி இரக்கம் காட்டுபவனோ, அகங்காரம் அகங்காரம் இல்லாதவனோ, இன்பத் துன்பத்தில் சமநிலையில் இருப்பவனோ, பொறுமை உடையவனோ, மற்றும் குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவனோ, இதெல்லாம் அந்த குவாலிட்டியில் வருது. அடுத்தது, கிடைத்ததில் திருப்தி அடைந்தவனோ, புலநடக்கம் பெற்றவனோ, என் மீது திட நம்பிக்கை கொண்டு எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்த அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இதில் எல்லாமே வந்துடுது. எல்லா வீரர்களிடமும் சமமாக அன்பு கொண்டவன், அவனுக்கு அந்த விருப்பு வெறுப்பு எல்லாமே அவன் கடந்து வந்துடுவான். இது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமானா? பகவான் சொல்ற பேர்ல இருக்கலாம். எப்பொழுது தன்னலம் இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்கிறோமோ அந்த இடத்துல விருப்பு வெறுப்புகள் கம்மியாகி போயிட்டே வந்துடும்.
இந்த பகவான் தான் எல்லார் மீதும் காரணமின்றி அன்பு காட்டு இரக்கம் காட்டுவார்கள். சாதாரண மக்களுக்கு அது சாத்தியமா? அப்படி செய்ய போனா அவனை ஏமாத்துவாங்க, பைத்தியம் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல வாழ தெரியாதவன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் வரும். ஏன்னா அப்படி சில பேர் பண்ணும்போது அவங்களை அப்படிதான் கூறுவது உண்டு. காரணமின்றி இரக்கம் காட்டு. அந்நியர் வாழ்க்கையில் இந்த நிகழ்வு தினந்தோறும் நடந்து கொண்டே இருந்தது. எந்த காரணம் இல்லாமல் யாரு வந்தாலும் அன்பு காட்டி இரக்கம் காட்டி வந்தவங்களுடைய கஷ்டத்தை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு நிவாரணத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். குருதேவராவது சில நேரங்களில் ரொம்ப தீயவர்கள் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும்போதும் சத்தம் போடுவார், நீ வெளியில் போ அப்படிம்பார். சில நேரத்தில் அவங்க போனக்கப்புறம் சொல்லுவாங்க, இப்படி ரொம்ப பாவி, இவ இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவன் வந்து இந்த இடத்த அசுத்தம் செய்து கொண்டு போறான் அப்படின்னு சொல்லுவார். சிலருக்கு குருதேவரால் அனுகிரகம் செய்யவே முடியவில்லை, அந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் இருந்திருக்கிறது. என்ன கல்லு வந்து அது சில இதில் ஏதோ இது பண்ணால் அது உடஞ்சி அட்லீஸ்ட் சுக்குநூறு ஆகும். அந்த சில கல் வந்து ஒன்றுமே ஆகாத அளவுக்கு இருக்கும். ஏற்பட்ட கல் மனசுங்கிற கமர் புகூர்ல குருதேவர் இருந்த நாட்களில் ஒரு முறை ஒரு ஆள் வந்து சும்மா வந்து குருதேவர் வீட்டுக்கு வந்து ஏதோ பேசி அங்க இருக்கிறவங்க கிட்ட அதை பேசிட்டு போறார். அப்ப போன உடனே குருதேவர் பக்கத்தில் இருந்தார். ஓ, இந்த ஆள் வந்து இந்த இடத்தையே அசுதப்படுத்திட்டா, இந்த மோசமான நாள் இந்த இடத்தை அசுத்தப்படுத்த, இந்த இடத்தை உடனே சுத்தம் பண்ணணும், இல்லைன்னு இது இந்த அசுத்தம் எல்லா இடத்தையும் பரவிடும். அவ எங்கே வந்து ரொம்ப நேரம் நின்னானோ அந்த நின்ன இடத்த ரெண்டு அடி மண்ணையும் தோண்டி வெளியில் கொட்டிடு, அந்த இடத்த கங்கா நீர் போட்டு வேற மண் போடு அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் அசந்து போயிடுறாங்க, என்ன இது, எல்லாரும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்களா, நானே பண்ணுறேன்னு சொல்லி குருதேவர் மண் வெட்டியை கூட கொண்டு வந்து அவங்க வீட்டில் அந்த ஒரு தீயவன் நின்ற இடத்த ரெண்டு அடி குருதேவரே மண்ணை வெட்டி வெளியில் போடுறார். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. அப்பேற்பட்ட ஒரு தீயவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு அவதாரத்தாலேயே ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு தீயவர்கள். கொஞ்சமாவது நம்ம செஞ்சது தப்பு, நம்ம இனிமேல் நல்லா இருக்கணும், இறைவனை நினைக்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா உடனே கை கொடுத்து மேலே தூக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு அது கூட இல்லாததுனால குருதேவரே அந்த மண்ணை வெட்டி வெளியில் போடுறார். அப்பேற்பட்ட தீயவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து விடுபடணும்னா இந்த பகவான் கூறியா இந்த குவாலிட்டியில் ஏதாவது கொஞ்சமாவது குவாலிட்டியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம காரணமின்றி இறக்க காட்டணுங்கிறத அந்த உயர்ந்த நிலைக்கு வரலனாலும் குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவனும் அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம உயர்ந்த நிலைக்கு வரலனாலும் சில கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் நடுமாட்டத்துக்கு கொண்டு வரலாம். எது எது நமக்கு முடியும்? அளவு கடந்த ஆசை, அதை நம்மளால குறைக்க முடியும். எது கிடைத்ததோ அதுல திருப்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு
அது சிலது நடக்கும், சிலது அது ஏமாற்றத்தில் முடியும். பொதுவாக இந்த ஷேர் மார்க் பண்ணுறவங்க, புரோக்கர் பண்ணுறவங்க எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள தங்க விலை, அது ஒவ்வொரு நாளும் ஒன்றுக்கு ஏறும் இறங்கும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எதுவும் உழைக்காமல் இந்த மார்க்கெட்டில் அங்கே பணத்தை போட்டு அதில் இருந்த அந்த லாபம், இங்கே பணத்தை போட்டு இதில் லாபம், இதுலேயே இருப்பாங்க. எது வந்தாலும் அவங்களுக்கு பத்துறதில்லை, யாருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் ஒரு நற்கதி கிடைக்கணும்னா அவங்க மனசு மாறினாதான் கிடைக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட், சாதாரண மக்கள் அன்றாட உழைக்கிறார்கள், விவசாயி, கூலி செய்கிறவங்க காலையிலிருந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிறது மக்களுக்கு எண்ணம் வர்றதில்லை. அட்லீஸ்ட் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இது எல்லாருடைய கடமை. இப்படி இருக்கும்போது அந்த அளவு கடந்த ஆசையிலிருந்து எதன் கொஞ்சமாவது மாறணுங்கிற எண்ணம் வரும்போதும் அவங்களுக்கெல்லாம் நற்கதி கண்டிப்பாக கிடைக்கும். மற்றது சாமிஜி கூறுவார், இந்தியாவுடைய கர்ஸ் வந்து பொறாமைதாங்கிற ஜெலசி இஸ் த கர்ஸ் ஆஃப் அவர் நேஷன்ங்கிறார். யாராவது கொஞ்சம் ஏதாவது நல்ல வாழ்க்கையில மேலே உயர்ந்து வந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலே பல பேரால் அதை தாங்கிக்க முடியறதில்லை. எப்படியாவது அவங்கள கீழே எடுக்கணும், அவங்க தங்களை விட கீழே போயிடணும். தங்களுக்கு கூட ஒன்றும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற இந்த எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனுடைய தாக்கத்தும் தான் இந்தியா இத்தனை வருஷம் அடிமைப்பட்டு கிடைச்சதுன்னு சொல்லுவார் சாமிஜி. எப்படி நம்முடைய அண்டை நாடான சைனா, பாகிஸ்தான் இங்கெல்லாம் அவங்க நாட்டில் அவ்வளோ கஷ்டங்கள், கொடுமைகள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு இந்தியா எந்த காரணத்து கொண்டும் இந்தியா மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உறுதியாக இருக்காங்க. அவங்க கொள்கையை பாலிசி அப்படி தான். நமது அரசாங்கம், மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் அவங்க மீட்டிங்லன்னு சொல்லுவாங்க, இந்த டெரரிசம், இன்சர்ஜென்சி, கிராஸ் பார்டர் டெரரிசம், இதுதான் அவங்களுடைய பாலிசி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மக்களும் பொறாமை கொட்டுக்கொண்டு அவங்க போடுற சில லஞ்ச பிச்சைக்கு ஆசைப்பட்டுக்கொண்டு பாரதத்தையே அவ்வளோ ஒரு கீழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. இது இப்போ இல்லை, ஆங்கில அரசாங்கம் எப்படி வந்ததுன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறதுனால வந்தது. இந்த நிலை மாறும். கடவுள் புண்ணியத்தில் இப்போ இருக்கிற அரசாங்கம் பாரதத்தின் பெருமையை உயர்த்துறதுக்காக முயற்சி செய்கிறது. இது தொடர்ந்து இந்த மாதிரி அரசாங்கம் தொடர்ந்து நிலைத்திருந்து பாரதத்தை காப்பாற்றும். இதெல்லாம் ஒவ்வொரு இந்தியனுடைய பொறுப்பும், குறிப்பாக நமது பக்தர்கள் அனைவரும். சாமிஜி கூறிய அந்த குளோரியஸ் இந்தியா வரணும்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நல்ல சூழ்நிலைக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணுங்கிறத நம்ம அறியணும். இது ஒரு பொறு இருக்க, ஒருவேளை நமக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் நம்ம இறைவங்கிட்ட நம்ம எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறத சாமிஜி கூறுகிறார். ஒவ்வொரு வயசுலேயும் அதுக்கான ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணமும், இது இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவும் வரும். சாமிஜி சின்ன வயசில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தாலும் போக போக குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் வந்ததன் காரணமாக, அனுபவத்தின் காரணமாக முழு முழுச்சா குருதேவரிடம் சரணடைகிறார். பிற்காலத்தில் கூறுவார், ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் நம்பிக்கை இழந்து இருக்கும்போது குருதேவர் அருளால் எனக்கு நம்பிக்கை வந்தது.
நான் தோண்டு போய் இருக்கும்போது குருதேவரின் ஆதரவு கரம் வந்தது. எனக்கு எது வேணுமோ எல்லாமே கொடுத்தாரு. எதுக்காக இதுன்னா, இந்த கீழ்நிலைக்கு வந்திருக்கும் இந்த பாரதத்தை உயர்த்துவதற்கு என்ன ஒரு கருவியாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த குருதேவர் அப்படின்னு சொல்லுவார். அவருக்குரிய கருத்துக்கள் பார், அவர் எப்படி இருக்கணும், இறைவனுக்கு யார் பிரியமானவர்கள். சாமிஜி ஒரு இடத்துல கூறுகிறார், பை பீயிங் பிளசன்ட், ஸ்மைலிங் ஆல்வேஸ், சர்விங் அதர்ஸ், இட் டேக்ஸ் யூ நியரர் டு காட், நியரர் தென் எனி பிரேயர். நல்ல ஒரு சாந்த முகம், மக்கள் சேவை, நம்முடைய பேச்சில் ஒரு தெளிவு, இதெல்லாம் இருக்கும்போது இதுவே நம்மளை இறைவன் கிட்டே கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து சொல்ற, இஃப் யூ ஹேவ் த கிளவுடட் ஃபேஸ், டு நாட் கம் அவுட். வாட் ரைட் ஹேவ் யூ டு கேரி திஸ் டிசீஸ் அவுட் இன் டு த வேர்ல்ட். நமக்கு ரொம்ப ஒரு கடும் கோப முகமோ, ரொம்ப ஒரு கஷ்டமான முகத்தை நீ வச்சுட்டு இருந்தா அன்னைக்கு நீ வெளியிலேயே வராது. ஏன்னா இது ஒரு நோய் மாதிரி, ஒரு டிசீஸ் மாதிரி. இந்த டிசீஸை வெளியில் கொண்டு போய் நீ வரப்ப உனக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற சாமிச்சு. இது நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முயற்சி செய்யணும். இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கே தெரியுதுன்னா, பல இடங்கள் இது சின்ன வயசுலேருந்தே இதை நாம் பார்க்கலாம். ஸ்கூல் டீச்சர், எல்கேஜி டீச்சர்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் அங்கே வீட்டில் எப்படி ஒரு சூழ்நிலையும் அது வந்து கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். குழந்தைங்க நல்லா தான் சொல்லிகிட்ருக்கோம், சில நேரத்தில் இந்த சில டீச்சர் கோப கோபமாக சிடு சிடு பண்ணி திட்டு அடிக்கும், அது எங்கெங்கேயோ போய் நிற்கும். நான் நல்லா தானே சொன்னேன் அப்படின்னாலும் சும்மா இரு, என்கிட்ட திருப்பி பேசாத. இதுக்கு காரணம் என்ன, அந்த வகுப்புக்கு செல்றதுக்கு முன்னால நம்மளை நம்ம தயார்படுத்திக்கலங்கிறது காரணம். வீட்டில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இப்ப நான் போய் இந்த மாணவர்களிடம் மாணவிகளிடம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேச போறேன், அது அவங்க ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அந்த சூழ்நிலையை நானே உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு டீச்சர்ஸ் பண்ணும்போது வீட்டு கஷ்டம் அதுலேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அதுக்காக சிந்தனை பண்ணலாம், அதுக்காக சொல்யூஷன் தேடலாம். கிளாஸில் நல்லபடியாக சொல்லி கொடுத்தா நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும், மாணவர்கள் நல்ல மார்க் வாங்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் லேபர்ஸ் கிட்ட இதுக்கெடுத்தாலும் நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம், ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில மக்கள் வாழ்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் எல்லாம் பார்க்கும்போது சில இடங்களில் டே நைட்டு தூங்குறதுக்கே அவங்களுக்கு இடம் டைம் இல்லை, ஓய்வுக்கு டைம் இல்லை. கான்ட்ராக்ட் ஒர்க்கு அவ்வளோ பணம் கொடுத்தாலும் உயிரை எடுக்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஏன், நம்ம இந்த ஐடி கம்பெனிஸ்லேயே இவ்வளோ படிச்சிருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களும் சரி, பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக பிழிஞ்சு எடுக்கிறாங்க சாமின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் நம்ம வேலை பண்ணணுங்கிற அவசியம் இருக்காங்கிறத நம்ம யோசிக்கணும். குடும்பத்தை பார்க்க முடியாது, வர முடியாது, ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஹெல்த்தை பார்க்க முடியாது. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா, இல்லை எங்களுடைய பாஸ் அப்படி இருக்கிறாரு, கோச்சிக்கிறாரு. இது இந்தந்த இடங்களில் நம்ம மாற்றிக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த பகவான் கூறிய இந்த சில கருத்துக்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஓரளவு சமநிலையை நாம் கடைபிடிக்கும் போது அந்த ஒரு பக்தனை
பகவான் தன்னிடம் இழுத்துக்கொள்கிறார். யாரெல்லாம் இப்படி இருக்காங்களோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவன். பகவானுக்கு பிரியமானவன் ஆயிட்டா வேற என்ன வேணும்? இந்த பழமொழி சொல்லுவாங்க, நாம பகவானிடம் வீழ்ந்து வணங்கும் போது பகவான் நமக்காக எழுந்து நிற்பாரு. He will stand for us. When we bow down, He will stand for us. பகவான் நமக்காக நிற்கும் போது யார் நம்மளை எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்லுவாங்க. When God stands for us, who can stand against you? சொல்றாங்க. பழங்காலத்தில் அதெல்லாம் அது சாதாரணமாக இருக்கு. பகவான் என் கூட இருக்கிற எனக்கு என்ன பயம்? குருதேவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு இடத்துல வந்து ஜாக்கிரதையா போ, அதில் ஏதோ துன்பம் நேரடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முகத்தில் அப்படியே இதாகிடுங்க, கண்ணு செவந்து, என்ன சொல்ற நீ? பகவானுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டு நான் போறேன், எனக்கு எது துன்பம் அப்படிங்கிற ஒரு கோபத்தை குருதேவர் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவார். அப்படி ஒரு நம்பிக்கை, நான் வெளியில் போனா பகவான் கூட இருக்கிறார், எனக்கு என்ன துன்பம் வந்துடும், காளி நாமம் என் கூடவே வருது, எனக்கு என்ன துன்பம்னு அவர் சொல்றாரு. அப்படி ஒரு நம்பிக்கை வேணும். சின்ன குழந்தை எப்போதுமே எங்க போறதுக்கு பயப்படுறதில்லை, எனக்கு கூட அம்மா இருக்கு அப்பா இருக்காரு, கையை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா ஒன்று எந்த பயமும் இல்லை, யார் வந்தாலும் பயப்படுறதில்லை. அப்படி நம்ம பகவான் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை அமைச்சு எந்த அளவுக்கு சுயநலத்தை நீக்கி எல்லா சூழ்நிலையிலும் ஓரளவு சமமான நிலையை கடைபிடிக்க முடியுதோ அப்பேற்பட்டவர் எப்போதும் பகவான் அருகிலே இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் அதுக்கான ஆன்சர் கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிறது சில நேரத்தில் இருந்தாலும், நம்ம சைட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பகவான் அதுக்கான ஒரு பதிலை தருவார். நம்மளை நாம் மாற்றிக்க முயற்சி செய்யும்போது பகவானுடைய உதவிக்கரம் எப்பொழுது நமக்கு இருக்கும், அந்த ஒரு அனுகிரகம் பகவான் நம்ம மீது தந்து நமது வாழ்க்கையிலும் உயர்வை நாம் காண வேண்டும் என்று வேண்டுகிறோம். குருதேவர், அன்னை, சாமிஜி மற்றும் எல்லோரும் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்து இறை சிந்தனையில் வாழ முயற்சி செய்வோம். பிரார்த்தனை மீண்டும் சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.